தமிழக அரசின் நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக வந்து பல்வேறு விதமான வேக்கன்சி வந்து இதுக்கு முன்னாடி வந்து ரிலீஸ் பண்ணாங்க. தற்பொழுது இந்த வருஷம் 2023 ஃபஸ்ட்டு மாதத்திலே வந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முதல் நோட்டிஃபிகேஷன் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் பொறுத்தவரையாக பார்த்தீங்கன்னா 11/2023 ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு லிங்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்பொழுது நீங்கள் தாராளமாக போயிட்டு இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கான லிங்க் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் மட்டுமே வந்து இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும். நீங்கள் புதுச்சேரியில் இருக்கீங்க இல்லை வேறு மாநிலத்தில் இருக்கீங்க ஆனால் உங்களுக்கு தமிழ் தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது. அப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா வந்து உங்கள்கிட்ட வந்து தமிழ்நாடு அட்ரஸ் கொண்ட நேஷனல் ஐடி கார்டு அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கணும். ஆதார் கார்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதில் வந்து கேட்குறாங்க. அது இருந்தால் மட்டுமே இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும். மேலும் இதில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய எலிஜிபிலிட்டி நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணால் மட்டுமே இதுக்கு அப்ளை பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோடைய வேக்கன்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. மேபி பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் காரணமாக வந்து டிக்ரீஸ் ஆகிறதுக்கும் வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் ரீசனுக்காக வந்து இதில் எந்த சேஞ்சஸ் வேணால் அவங்க கொண்டு வரலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மற்றும் மற்ற இன்ஃபர்மேஷனை எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதே மாதிரி எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் பார்த்தீங்கன்னா எனி டைம் அவங்க பார்த்தீங்கன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் பண்ண முடியும். இதில் வந்து ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கு லிங்க் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் டைரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா நான் முதல்வன் திட்டத்தில் வந்து பல்வேறு விதமான தமிழ்நாடு அரசு சார்ந்த வேலைவாய்ப்புகள் வந்து அறிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. தற்பொழுது வந்து இந்த டிஎன் ஸ்கில் டெவலப்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான அட்மினிஸ்ட்ரேஷன் மற்றும் ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கான ஆட்களை வந்து தேர்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அட்மின் ஒர்க்கு மற்றும் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் ஓரியன்டர் ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய வந்து சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்குண்டான லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு 5 ப்ராசஸ் சொல்லியிருப்பாங்க. அது என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி 20,000 ஸ்டார்ட் ஆகுது. இதில் வந்து எம்ஐஎஸ் அசிஸ்டன்ட் அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க இல்லை ஏதாவது ஒரு டிகிரி படிச்சுட்டு கம்ப்யூட்டர் நாலேஜ் நல்லா இருக்கிறவங்க அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து எம்பிஏ முடித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி தான் நிறைய ஜாப் இருக்குது. அதே மாதிரி போஸ்ட் கிராஜுவேட் ஏதாவது ஒரு போஸ்ட் கிராஜுவேட் நீங்கள் முடிச்சிருந்தாலும் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு நிறைய ஜாப் வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் சீனியர் அசோசியேட், சாஃப்ட்வேர் அசோசியேட், ஐடி கோஆர்டினேட்டர்னு சொல்லிட்டு கணினி சம்மந்தமான ஜாப் வந்து நிறையவே வந்து சொல்லியிருக்காங்க. 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபாய்க்கு மேலே மாதத்துக்கு சம்பளம் வாங்குறதுக்கு உண்டான வேக்கன்சி வந்து இதில் நிறையவே இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க தாராளமாக இந்த வாய்ப்பை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப் பொறுத்தவரை வந்து தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன்லேருந்து தற்பொழுது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர் அப்ளை பண்ணாமல் இருக்காங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதில் வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில போஸ்ட்டுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருப்பாங்க. ஒரு சில போஸ்ட்டுக்கு உங்கள்கிட்ட ஸ்கில் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து அப்ளை லிங்க் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 விதமான டீட்டெயில்ஸ் வந்து கேட்குறாங்க. ப்ராஜெக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 8க்கும் மேற்பட்ட போஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆதார் நம்பர் அப்படிங்கிறது மஸ்ட்டு. இதை கொடுத்து தான் நீங்கள் வந்து கண்டினியூவே கொடுக்க முடியும். கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு உங்களுக்கு போகும். இதில் வந்து உங்களுடைய பர்சனல் டீட்டெயில் கேட்குறாங்க, எஜுகேஷன் டீட்டெயில் கேட்குறாங்க, ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வந்து கன்ஃபார்ம் கொடுக்க வேண்டியிருக்கும். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதில் கிளிக் பண்ணி இன்ஃபர்மேஷன் பாருங்கள். மேலும் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஒரு சில போஸ்ட்டு கேட்டிருப்பாங்க. அதையும் பார்த்துட்டு இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இவ்வளோதான் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுதான். பாய்.